அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்த சுன்னத்தான வழிமுறைகளை பின்பற்றி அவர்கள் மீது மஹப்பத்து வைத்து வாழ்பவர்களுக்குத்தான் அப்படிப்பட்ட நன்றியுள்ள அடியார்களுடைய மௌத்து கிடைக்கும். நாம் உலகத்தில் மனிதர்களாக பிறந்து இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுதாவது ஒரு நாள் மௌத்து நம்மை வந்து பிடிக்கும். நமக்கு மௌத்தாக சொன்னா நீங்களே தொழுது கொள்ளுங்க என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். தொழுதவர்களும் இருக்கிறார்கள், தொழாதவர்களும் இருக்கிறார்கள். நீங்களே நோன்பு பிடித்துக் கொள்ளுங்க. நோன்பு பிடிக்கிறவர்களும் இருக்கிறார்கள், நோன்பு பிடிக்காதவர்களும் இருக்கிறார்கள். நீங்களே ஜக்காத்து கொடுத்துக் கொள்ளுங்க, நீங்களே ஹஜ்ஜி செய்யுங்க, நீங்களே குர்ஆன் ஓதுங்க, நீங்களே விக்ரி செய்யுங்க என்று எல்லாத்தையும் சொல்லிவிட்டு உங்களுக்கு நினைச்ச மாதிரி வாழ்ந்துட்டு நீங்களே துனியா வருகிற காலத்துல மௌத்தாகி கொள்ளுங்க என்று சொல்லி இருந்தால் 150 வயதாகி கண் தெரியாமல் காது கேட்காமல் உடல் உறுப்பில் எந்த சக்தியும் இல்லாவிட்டாலும் யாரும் மௌத்தாக மாட்டார். எனவேதான் அல்லாஹு தஆலா இந்த மௌத்தை பத்தி சொல்லும் பொழுது அந்த மௌத்து உங்களே வந்து பிடிக்கும். நீங்க மௌத்தாக வேண்டியதில்லை, நீங்க மௌத்தாவாங்க. உங்களுக்கு மௌத்துல ஆசையும் இல்லை. மௌத்துக்கு பிறகு உங்களோட கபரை உங்களுக்கு அழகுபடுத்தணும், அந்த கபரை விசாலமாக்கணும், அந்த கபரை வெளிச்சமாக்கணும், கபருட தலைமாட்டுக்கு அதாவது தலைப்பக்கத்துல குர்ஆன் ரிக்ரு சலவாத்து தான தர்மங்கள் அன்னதானங்கள் நற்குணங்கள் எல்லாம் இருக்கணும். கபருடைய தலை கால் பக்கத்துல நல்லடியார்களுக்குரிய நல்ல குணங்கள் இருக்கணும் என்பவைகள் எல்லாம் உங்களுக்கு ஆசை இல்லை, நீங்க அதை செய்யறதும் இல்ல, நல்லமல்கள் உங்களுக்கு ஆர்வமும் இல்ல. எனவே நீங்களே மௌத்தாகி கொள்ளுங்க என்று சொன்னா நீங்க மௌத்தாக மாட்டீர்கள். எனவே மௌத்து உங்களை வந்து பிடிக்கும். எப்படி அசலத்தாங்க முலாக்கீக்கும் என்று வருது, ஐனமா தக்கூனு யுதிரிக்குமுல் மௌத். நீங்க எங்க இருந்தாலும், எந்த வேலையில் இருந்தாலும், எந்த சந்தர்ப்பத்தில் இருந்தாலும் மௌத்தங்களே வந்து பிடிக்கும். இப்ப யார்த்து சரி போய் நீங்க மௌத்தாவறதுக்கு விருப்பமா என்று கேட்டா எனக்கு எத்தனை வேலை இருக்குது, நான் கல்யாணம் முடிக்கவும் இல்லை. கல்யாணம் முடிச்சவர் சொல்லுவார் எனக்கு இன்னும் புள்ள கிடைக்கவும் இல்லை. அஞ்சாறு புள்ளைய பெத்து போட்டவர் சொல்லுவாரு நான் இன்னும் சரியான முறையில சம்பாதிக்கவும் இல்லை. எவ்வளவோ டார்கெட் இருக்குது, ஒன்றுமே நடக்க இல்லை. ட்ரை பண்றேன், ஒன்றும் நடக்க இல்லை. எனவே இன்னும் கொஞ்சம் காலம் பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் காலம் பார்ப்போம். வேலை 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 இப்ப இயலாது. ஆனால் இப்ப மௌத்தாகி கபரில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த எண்ணத்துல இருக்கும் போது மௌத்த நடக்கும். நாளைக்கு எத்தனை வேலை இருக்குது, வாரக்கிழமை எத்தனை வேலை இருக்குது, எதிர்வரக்கூடிய மாதம் எத்தனை வேலை இருக்குது, குடும்பத்தினுடைய அலுவல்கள் என்ன, எங்கட பிரச்சனைகள் என்ன, சிக்கல்கள் என்ன, கடன் தொல்லைகள் என்ன, எத்தனை வேலை வெட்டிகளை வச்சுக்கொண்டுதான் ஒவ்வொருத்தர் மூத்தகிறான். கபரிஸ்தானுக்கு போய் அந்த மையவாடிய பார்த்து எங்கட கண் முன்னுக்கே மௌத்தா போன ஒவ்வொரு கபரை நான் பார்த்தோம் என்று சொன்னா எல்லாரும் வேலை வெட்டிய முடிச்சு கொண்டு கைய கால நீட்டி குளிச்சு போட்டு தக்பீர் கட்டி மௌத்தானவர்கள் ஒருத்தர் கூட கிடையாது. ஒரு வேலைக்கு போனவர் மௌத்தாகி இருப்பார், ஹார்ட் அட்டாக்ல மௌத்தாகி இருப்பார், கேன்சர்ல மௌத்தாகி இருப்பார், டெங்குல மௌத்தாகி இருப்பார், ஐசியூல மௌத்தாகி இருப்பார், ஆக்சிடென்ட்ல மௌத்தாகி இருப்பார், சுனாமியில மௌத்தாகி இருப்பார். அந்த குடும்பத்துக்கே தெரியாது இவர் மௌத்தாகுவா. சில கணவன்மார்கள் இன்று வரையில் மனநோயுள்ளவர்களாக இருக்கிறார்கள், திருமணம் முடிக்கிறார்களும் இல்லை. பார்த்தா என்ன, 8 வருஷத்துக்கு முந்தைய அவர்கிட்ட புஞ்சாதி மௌத்தா போயிட்டா என்னன்னு கேட்டா என்னமோ ஒரு பிரச்சனையில இவர் அந்த பொம்பளைக்கு ஏசி கை நீட்டி அடிச்சு திட்டி பதுவா செய்து எல்லாம் செஞ்சு போட்டு மனச நோவிச்சு அந்த பொம்பளைக்கு அடி அடி என்று அடிச்சு போட்டு இவர் வேலைக்கு போயிட்டார். போய் 2 மணி நேரத்துல கேள்விப்படுது உங்களோட பொஞ்சாதி மௌத்தாகிட்டார். இவருக்கு பிரச்சனை வந்த நேரத்துல அந்த பொம்பளையோட அவ்வளவு நகையை விற்கிறதுக்கு அவ அப்படியே கொடுத்தா. இவருக்கு பிரச்சனை வந்த நேரத்துல அழுதழுது தஹஜ்ஜத்துல துஆ கேட்டதும் அவதான்.
இவருக்கு பிரச்சனை வந்த நேரத்துல இவரை காப்பாத்தினது, இவருக்கு களத்தை கொடுத்தது, இவரோட அன்பாக இருந்தது, எல்லாமே இந்த பொம்பளை தான். இதே போல எத்தனையோ பெண்மணிகள் இன்றைக்கு கணவன்மார்கள் இல்லாம மாப்பிள்ளையோட பெருமதி அவங்களுக்கு வழங்குவிப்ப அவர் மௌத்தாகிட்டாரு. சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு எல்லாம் சண்டை பிடிச்சு கொண்டு திட்டு மதுவாக்கல் செய்து கொண்டு பொறுமை இல்லாம விட்டு கொடுக்கிற தன்மை இல்லாம என்ன பொஞ்சாதி எப்ப மௌத்தாகுவார் என்று மாப்பிள்ளைக்கு தெரியாது, என்ன மாப்பிள்ளை எப்ப மௌத்தாகுவார் என்று பொஞ்சாதிக்கு தெரியாது. எனவே எப்ப மௌத்து வருமோ என்றத்தை பயந்து யார்ட மனதையும் நோவிக்காம கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் குடும்பத்தார்கள் உற்றார் உறவினர்கள் எல்லோரும் யாருக்கும் ஏசாமல் திட்டாமல் மதுவா செய்யாமல் மனத நோவின செய்யாமல் முழு குடும்பத்துக்கும் நன்றியுள்ளவர்களாக வாழ வேண்டும். அதனாலதான் அல்லாஹ் பொறுமை செய்ய சொல்றான், விட்டு கொடுக்க சொல்றான், மன்னிக்க சொல்றான், மன்னிப்பு கேட்க சொல்றான். ஆனால் நன்றியுள்ளவர்களாக நாம் இருக்கிறோமா இல்லையா என்று நம்மில் ஒவ்வொருவரும் நமது நெஞ்சில கையை வச்சு பார்த்தா, நான் என்ன நெஞ்சில கையை வைக்கிறேன், நீங்க எல்லாரும் உங்களுடைய நெஞ்சில கையை வச்சு பாருங்க, நாம் முதலில் இறைவனுக்கு நன்றியுள்ளவனாக இருக்கிறேனா? அல்லாஹ் என்னைய மனுஷனாக படைச்சானே, ஏன் அவன் நினைச்சா நாயாக படைச்சிருக்கலாமே, மாடாக படைச்சிருக்கலாமே, எறும்பாக படைச்சிருக்கலாமே, கழுதையாக படைச்சிருக்கலாமே, ஒரு மரமாக படைச்சிருக்கலாமே, அல்லாஹு தஆலா என்னை மனிதனாக ஏன் படைத்தான்? இதை யோசிச்சமா எப்பவாவது?